ஹோம் லாக்ஸ் இன்னைக்கு வந்து கருப்பில தென் கொள்ளு ரெண்டுத்தையும் வச்சு ஒரு வெயிட் லாஸ் பொடி ரெடி பண்ணலாம் இது ஜென்ரலாகவே வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டி அண்ட் தென் வந்து கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க பிளட் பிரஷர் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அதுவும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த பொடியை வந்து அரைச்சி வச்சுக்கோங்க ஸோ அப்பப்போ நீங்கள் இட்லி இல்லை சாப்பாடு அந்த மாதிரி நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலையை வந்துட்டு நான் வாஷ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ட்ரை பண்ணி வச்சுட்டேன் ரொம்ப ட்ரை பண்ண வேணா ஜஸ்ட் அந்த ஈரம் போகிற அளவுக்கு அதுக்கப்புறம் வந்து எப்பயுமே கொல்லில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தான் பிராண்டட் வாங்கினீங்கனாலும் கொஞ்சம் வந்து கல் மண் அந்த மாதிரி இருக்கும் அதனால் பொடைச்சிக்கங்க கல்லெல்லாம் எடுத்துக்குங்க இப்போ நம்ம பொடி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம் எண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து கெட்டி பொரிங்காயம் எடுத்து அதை வந்துட்டு நல்லா வந்து பொறிச்சு விட்டுருங்க ஸோ அப்போ தான் மிக்சி ஜாரில் நல்லா வந்து அறையும் அதுக்கப்புறம் வந்து வர மிளகாய் காஞ்சி மிளகாய் பூண்டு இதெல்லாம் வந்து தோல் உரிக்க வேண்டாம் அப்புறம் வந்து நம்ம பொடைச்சி வச்சிருக்கிற அந்த கொல்லியும் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா பட்டு பட்டுன்னு வெடிக்கும் நல்லா வருந்துடுச்சு அப்படின்னும் போது அதேமாதிரி வந்து வாயில் போட்டு சா சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டே ஒரு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற இந்த ஃப்ரெஷ்ஷான கருப்பப்புள்ளையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கி விடுங்க கருவேப்பிலையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபேடாகி அந்த கலரே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்துட்டு காஞ்சி போன மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு இதை வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம் ஸோ இப்போ வந்து நீங்கள் கையில் எடுத்த அந்த கருவேப்பிலையை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து நொறுங்கி வரும் ஸோ அப்போ வந்துட்டு நல்லாவே வந்து கருவேப்பிலையும் வந்து பொறிஞ்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த பொடி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரியலாகவே ரொம்ப வந்து நிறைய நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் கண்டென்ஸ் அதிகமாக இருக்குது கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால போன் ஸ்ட்ரென்த்துக்குலாம் வந்துட்டு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அண்ட் தென் வந்துட்டு இந்த இருக்கிறவங்களாம் இது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக கருவேப்பிலை ஜூஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற எல்லா ஐட்டத்தையும் போட்டு கொஞ்சமாக வந்து மேலே உப்பு போட்டு அப்படியே வந்துட்டு நமக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ நல்ல பவுடர் மாரி வேணுனாலும் அரைச்சிக்கலாம் இல்லை நர நரன் பிடிக்கும்னாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கொல்லில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்ததுனால நீங்க இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டைஜஷன் ப்ராப்ளமும் நமக்கு வந்துட்டு நல்லா வந்து ட்ரீட் பண்ணி கொடுக்கும் ஸோ பாருங்க சூப்பரான கொள்ளுபடியை அரைச்சி எடுத்தாச்சு செம வாசனையாக இருக்கு ஸோ நீங்களும் வந்துட்டு இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இணைந்திரங்கள்